சூர்யா வந்து இப்ப கங்கோ படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படம் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்தினுடைய சினப்சிஸ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அதன்படி ரோல் பிளே பண்றாரு இதுல வந்து ஏன்ஷன் காலத்தில் நடக்கிற மாதிரி காட்சிகள் இல்ல சொல்லப்படுது கரண்ட்லி நடக்கிற தான் படத்துல காட்டியிருக்காங்களா ஒரு சூர்யா வந்து ஒரு ஷேடோ காப்பா வந்து பிளே பண்றாரா இன்னொரு சூர்யா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைபல் வாரியரா வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற கதை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால இது வந்து ஏன்சன்ட் காலத்துக்கு போகாது இப்ப கரண்ட்லி இருக்கிற டிரைபல் ஏஞ்சல் பத்தின கதை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் படம் வழியாகட்டும் இப்ப வந்து சினப்சிஸ் படி பார்க்கும் பொழுது ஏஞ்சல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் படம் வழியாகட்டும் என்ன மாதிரி சிறுத்த சிவா வந்து கங்குவாவை குக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்குவாடைய ரன்னிங் டைம் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டி மாதிரி சொல்லப்படுது சோ ரொம்ப லென்த்தியாகவும் இல்லாம ஆக கம்மியாகவும் இல்லாம ஆவரேஜ் ஆன ஒரு டியூரேஷன் அதிகமா வந்து இப்ப வர படங்கள் இந்த ஆவரேஜ் டியூரேஷன் தான் வந்துட்டு இருக்கு சோ அதனால டியூரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக கங்குவா படத்துக்கு அமையாது அப்படின்றது நல்லாவே தெரியுது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வந்து அவருடைய நாற்பத்தி நாலாவது படத்தை வந்து நடிச்சிட்டு இருந்தாரு கார்த்திக் சூப்ராஜ் டேரக்ஷன்ல சூர்யா பூஜா ஹெக்டே வந்து இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து இப்ப முடிஞ்சிருச்சா இட்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி படக்குழுவை வந்து இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அந்த போட்டோஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சூர்யா போர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே ஜே பாலாஜி டேரக்ட் பண்ண இருக்காரு சோ ஏ ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு ஒரு அன்எக்பெக்டட் காம்போ அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த படம் வந்து பார்த்தோம்னா இந்த நவம்பர் மாதம் ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுக்கான அபிஷியல் அப்டேட்டும் விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது சோ பொறுத்திருந்து பாப்போம் ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் தான் டைரக்ட் பண்ண படத்துல தானே ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப முதன் முதலாக சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கப் போறாரு அந்த படம் என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாப்போம் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மணி ரத்னம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் கழித்து இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினியுடைய பர்த்டே அன்னைக்கு அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ மணிரத்னம் வந்து இப்ப தக் லைஃப் படத்தை வந்து பிஸியா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சோ ரஜினிகாந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப வேட்டையின் படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு அடுத்த வந்து கூலி படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு ஜெயிலர் பாக மீனா நடிப்பாரு அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்போ இணையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கமல்ஹாசனும் வந்து தக் லைஃப் படத்துக்கு பிறகு தக் லைஃப் பாகம் இரண்டும் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரா சோ அதே மாதிரி கமல்ஹாசன் கூட மறுபடியும் மணிரத்னம் வந்து ஜாயின் பண்ண போறாரு மணிரத்னத்துடைய தக் லைஃப் வந்து வேற லெவல வந்திருக்கா அதை தான் பார்த்தோம் அப்படின்னா மணிரத்னத்துக்கு வந்து இப்போ டாப் ஹீரோஸ் ஆன கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் வந்து வலை விரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதற்கான அதிகாரப்பு அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினியோட பேர்டே அன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டு வெளியாக இருக்கு ஏஆர் ரமன் அதுக்கு மியூசிக் பண்ண போறாரு அதுக்கான மாற்று கருத்தே இல்ல சோ பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நீ அடுத்தடுத்து வர

ராஜேஷ் அதுக்கான ஸ்டோரியை வந்து முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக மிரட்டிலையும் ஜீவா தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஜீவா கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டாரா ஜீவா ஓகே சொல்லிட்டாரா பட் அனுயா இதுல நடிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து இப்ப முந்தி இருந்த மாதிரி இல்ல ஆளே மாறிட்டாங்க இப்ப ஸோ அவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து இனி சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியல சோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க நடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை தாண்டி சந்தானம் கேரக்டருக்கு பதிலாக இப்ப வந்து யோகி பாபு இதுல நடிக்க போறாரு அப்படின்ற சொல்லப்படுது அப்படின்னா சந்தானம் வந்து இப்ப ஹீரோவா மாறிட்டாரு ஸோ அவரை வந்து காசு பண்ண முடியாது அப்படின்றதுக்காக யோகி பாபுவை நடிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ யோகி பாபு அதுக்கு ஓகே சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ கூடிய விரைவில் இதுக்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா சந்தானம் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சிவா மனசுல சக்தி அப்படின்னாலே சந்தானம் தான் சோ சந்தானம் மற்றும் ஜீவா ரெண்டு பேருமே வச்சு ஒரு டுவெல் ஹீரோ சப்ஜெக்டா பண்ணலாமே இது அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு சோ இதுக்கு வந்து ராஜேஷ் வந்து என்ன சொல்ல போறாரு என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல பட் இருந்து பார்ப்போம் படம் வந்து அப்டேட்ஸ் வெளியாகட்டும் என்ன மாதிரி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீவா வந்து அடுத்ததாக அர்ஜுன் கூட இணைந்த படத்துல நடிக்க போறாரு இதை வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தயாரிக்க இருக்காங்க மற்றும் டைட்டில் ரிவியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஆறு மணிக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்தை வந்து யார் டேரக்ட் பண்ண போறா அப்படின்னா பா விஜய் தான் டைரக்ட் பண்ண போறாரா சோ இதுதான் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இங்க சோ இந்த படத்துக்கு மேதாவி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளைக்கு வந்து இதுக்கான அப்டேட் வெளியாகும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாக போதா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள் இந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் என்ன மாதிரி அமைப்பதா ஜீவா அர்ஜுன் ஒரு வித்தியாசமான ஒரு காம்போவாக இருக்கு சோ இந்த படம் என்னமாய் வரப்போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாப்போம் பாலியல் புகாரின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்க ஜானி மாஸ்டர் வந்து இப்ப பெயில வந்து வெளியே வந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நாங்களே எங்க சேனல்ல வந்து சொல்லியிருந்தோம் அதை நேஷனல் அவார்டு வேறு கொடுத்திருந்தாங்க சிரிச்சி டம்பன படத்துக்காக சோ அதை தான் வெளியே வந்திருக்காரு ஆனா நாங்களே கேட்டிருந்தோம் அதாவது ஒருத்தர் மேல இப்படி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அவருக்கு வந்து அவார்ட் கொடுக்கல சரி அதாவது அவர் பண்ணல அப்படின்னா கூட அதை வந்து இன்னும் நிரூபிக்கல அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு அவார்ட் கொடுக்கும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம் இப்ப வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னா இவர் வெளியில வந்துட்டாரு நேஷனல் அவார்டை காரணம் காட்டி வெளியே வந்து கொடுத்தாரு ஆனா நேஷனல் அவார்டு இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் கொடுக்க வேண்டிய அந்த அவார்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா சோ வெயில வந்தது வேஸ்டா போயிடுச்சு ஜானி மாஸ்டருக்கு இப்போ பல எப்படி உள்ள போக போறாரு சோ இவர் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி வன்மத்துல நான் பேச விரும்பல பட் தப்பு இருக்கோ இல்லையோ அதை வந்து ப்ரூஃப் பண்ணட்டும் ப்ரூவ் பண்ற வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் உங்களுக்கு தான் இருக்க போறாரு போக்சோ சட்டத்துல கைதாயிருக்காரு இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நேஷனல் அவார்ட வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க சோ பொறுத்திருந்து பாப்போம் ஜானி மாஸ்டர் வந்து தன்னை ப்ரூஃப் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தங்கவன் படத்துடைய ஓடிடி ரிலீஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ரீசெண்டாக கூட ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போ வெற்றிமாறன் மற்றும் பாரஞ்சித் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் படத்துல வச்சா கூட அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு ஓடிடியில வந்து எக்கச்சக்க கண்டிஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தங்கவன் படத்தை கூட பார்த்தோம் அப்படின்னா எரும மாடு ஒன்று போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஸோ அதனால நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதை வந்து ரொம்பவே தயங்கி இருக்காங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஸோ இப்போ வந்து அவங்க இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால இதை வந்து இப்ப அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அமேசான் பிரைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் இந்த படத்தை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வெளியாகட்டும் சோ தங்கரான் படம் நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சிருக்கீங்க அதை தாண்டி பார்க்காதவங்க நீங்க ஓடிடிக்காக அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க அதை தாண்டி ஒரு சில ஓடிடி வெப்சீரிஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேக்ஸ் அண்ட் லேடஸ் வெப்சீரிஸ் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தரத்துல வந்து வெளியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை தாண்டி ஐந்தாம் வேதம் வந்து அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்ததாக வந்து கோலி சோடா ரைசிங் உடைய பைனல் எபிசோட் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் வந்து நவம்பர் முதலாம் தேதி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சீரிஸ் எல்லாம் என்ன மாதிரி வரப்போது அதை தாண்டி ஐந்தாம் வேதத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு ஐந்தாம் வெப் சீரிஸ் வந்து நிறைவேற்றுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு படமும் வந்து ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆக இருக்கு வாழை அதாவது மாரிசுல டைரக்ஷன்ல வழியாகி மிகப்பெரிய ஹிட்டான வாழை படம் வந்து அக்டோபர் லெவன் வந்து டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆக இருக்கு அதை தாண்டி வந்து பார்த்து அப்படின்னா வாழை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதோடைய ரன்னிங் வந்து முடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதன்படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு புள்ளியே ஏழு அஞ்சு கோடி இந்த படம் வந்து வசூலித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க நியூ ஃபேஸை வச்சு அதாவது பெருசாக வந்து பரிச்சயம் இல்லாத முகங்களை வச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ முழுக்க முழுக்க மாரி செல்வராஜுக்காக வந்த கூட்டம் அது வந்து முப்பத்தி ஒரு புள்ளியே ஏழு அஞ்சு கோடியை வசூலித்திருக்கு இந்த படம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஓடிடியில் வந்து இந்த படம் என்ன மாதிரியான சாதனைகளை வந்து புரிய போகுது அப்படின்னு சொல்லி அஜித்

அட்லீ தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்காரு சோ இப்படி இருக்கும் பட்சத்துல சல்மான் கான் மற்றும் கமல்ஹாசன் அந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் இன்னும் அபிஷியலா வந்து அப்டேட் வெளியாகல சோ அந்த ஒரு நட்பின் வழிபாடு அதனால வந்து சல்மான் கான் வந்து இந்த பேபி ஜான் படத்துல வந்து ஒரு கேமியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமியா பெர்ஃபார்மன்ஸுக்காக சல்மான் கான் எந்த சேலரியும் வாங்கலையா அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஹிந்தி சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகியிருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது பேபி ஜான் படம் வந்து அட்லீ ப்ரொடக்ஷன்ல வெளியாக போகுது அதை தாடி அடுத்ததாக வந்து அட்லீ டைரக்ஷன்ல வந்து சல்மான் கான் கமலாசன் படம்னு உருவாக இருக்கு ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஹிந்தியில வந்து அட்லி என்ன மாதிரியான ஒரு வேவ வந்து கிரியேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஜவான் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க அதே மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கும் ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து அட்லிக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுக்க போறாங்களா இல்லையா சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் சிம்மு வந்து இப்ப தக்லை படத்துல நடிச்சு முடிச்சுட்டாரு அடுத்தவருடைய திரைப்படம் எது அப்படின்னு பாக்குறதுக்கு ரசிகர்கள் வந்து ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா அடுத்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டிஆர் போர்ட்டி வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அதுக்கு பிறகு அவருடைய ஐம்பதாவது படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிங்க பெரியசாமி ப்ராஜெக்ட் அதுக்கு பிறகு தான் இவர் வந்து மலையாள இயக்குனரான ஜூட் டென்தனி ஜோசப் திரைப்படத்தில் நடிப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த படத்தை வந்து சிம்பு வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயது பையனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுக்காக வந்து டிஏஜிங் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா சிம்புவே வந்து இருபத்தஞ்சு பையனா வந்து ஈஸியா நடிப்பாரு இப்ப இருக்க சிம்பு நீங்க பாத்துருப்பீங்க அதாவது வெந்து தனித காடுல வந்து சிம்பு வந்து கிட்டத்தட்ட அதே ஏஜ் கேட்டகரியில தான் நடிச்சிருப்பாரு ஸோ டிஏஜிங் பண்ண போறாங்களா இல்லையா சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை தாண்டி இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் சிம்புக்கு என்ன மாதிரி கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த

பொறுத்து இருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரி வரப்போது அப்படின்னு சொல்லி அதை தாண்டி இன்சைட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த படம் சம்பந்தமாக உள்ளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த படம் பிரதர் மற்றும் அமரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன் டிவி வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதை தாண்டி ஆடியோ ஜீவன் கூட பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வீக் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ பிளடி பேக்கர் வந்து கவினுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க இன்சைட் ரிப்போர்ட்டர் ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த படம் கவினுக்கு என்ன மாதிரி அமைப்போது அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு டெபுடன் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் அதித்தி சங்கர் நடிப்பில் வெளியாக இருக்க படம் தான் ஒன்ஸ் மோர் இந்த படத்துல டைட்டில் டீச்சர் வந்து இப்ப வெளியாக இருக்கு டைட்டில் டீசரே வந்து பார்த்தோம் ரொம்ப ப்ளீஸியா இருக்கு ஒரு ரொமான்டிக் மூவி நல்லாவே தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டே முன்னிட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஹேஷாம் அப்துல் வஹாப் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரா சோ முதல் முதலாக ஒரு தமிழ் படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு மலையாளத்தை வந்து நிறைய ஹிட் கொடுத்திருக்காரு இவர் தமிழ்ல என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பாட் டீசர் பார்க்கும்போது இவருடைய பிஜிஎம்ஸ் வந்து வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது தாண்டி அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு கொடூரமான வில்லனாகவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் பார்த்த ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒருத்தருந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதை தாண்டி இந்த டீசர் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கட்சியா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை வந்து கீழே கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் மோர் அப்படின்றது வந்து தளபதி சிம்ரன் சிவாஜி கணேஷன் நடிப்பு வழியாக மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படத்துடைய பேர் தான் ஸோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த படத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து இதே மாதிரி தளபதியுடைய லவ் டுடே திரைப்படத்துடைய பேரை எடுத்து பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு அது பெரிய ஹிட்டுங்க அதே மாதிரி இந்த படமும் அந்த லக்க வச்சு ஹிட் ஆக போதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் மெய்யலகன் படம் வந்து இப்ப மிகப்பெரிய ஹிட் ஆகி இருக்குங்க சோ இப்ப அந்த படத்துல டேரக்டர் பிரேம்குமார் வந்து தன்னுடைய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருக்காரு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஹிஸ்டரிக்கல் சப்ஜெக்ட் வந்து வச்சிருக்காரா கிட்டத்தட்ட அதுக்காக ரிசர்ச் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்காரா இன்னும் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பத்து வருஷத்துக்கு மேல இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கார்த்தி வந்து இந்த படத்துடைய கதையை வந்து அடிக்கடி கேட்பாரா அதிகமா வந்து கார்த்தி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இது ஏ இன்னும் டேக்

இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இவரை நம்பி அதாவது மூணாவது படமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை கொண்டு வந்து போடுவாங்களா கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கோடி பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் சில நேரம் எது வேணாலும் நடக்கலாம் சூர்யா வந்து இதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா கார்த்தியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான ஒரு ப்ரொடியூசரை வந்து கூட்டிட்டு வரலாம் சோ எது வேணாலும் நடக்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் கார்த்தி மற்றும் பிரேம்குமார் இந்த படத்துல இணைய போறாங்களா இல்ல பிரேம்குமார் வந்து வேற யாரும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இந்த படத்தை எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி தளபதி விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் அதாவது கடைசி திரைப்படத்துக்கு

எடுப்பாங்களா அதுக்கு பிறகு டிவி கே மாநாட்டுக்கு பிறகு தளபதி வந்து மறுபடியும் இந்த ஷூட்ல கலந்து பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அனிருத் மியூசிக்ல தளபதி விஜய் பூஜா ஹெக்டே மறுபடியும் பீஸ்டுக்கு பிறகு இணைய போறாங்க பாடல்கள் என்ன மாதிரி வரப்போகுது பிஜிஎம் என்ன மாதிரி வரப்போது தாண்டி எச்சுனத்துடைய டேரக்ஷன்ல படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட இந்த சினிமா செய்திகள்லாம் முடியுதுங்க சோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஈபி காரன் வேலையை காட்டிட்டான் அதுதான் நடந்துச்சு சோ இந்த செய்திகள் தொடர்பான உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது கொண்ட சினிமா செய்திகளை உடனே கூட பேச்சுக்கணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல பெல் லைக் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ